ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரெண்டு பைக்குகள் தான் கம்பேரிசன் பார்ப்போம். முழு பெயர் டியூக் 200, இது என்எஸ் 200. ரெண்டு பேருமே ரொம்ப ஃபேமஸான பைக்காக இருக்காங்க. புனை பெயர் பார்த்தீங்கன்னா டியூக்கை பேபி டியூக் மற்றும் பீஸ்ட் அப்படின்னு அழைக்கிறாங்க. இதை அட்ராக்டிவ் ஸ்டைலிஷ் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே 199.5 சிசிங்க. தொடக்கம் பார்த்திங்கன்னா டியூக் 2012லையும் பல்சர் 2009லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்தியா சந்தையில். ரெண்டுமே இளம் வயதில் ரொம்பவே கிரேஸாக இருக்குது எல்லாத்துக்குமே. அடுத்ததாக தனிப்பட்ட தகவல் பார்ப்போம். டியூக் 200 பொறுத்த வரைக்கும் கேடிஎம் கம்பெனியை சேர்ந்ததாக இருக்குது, பல்சர் பஜாஜ் கம்பெனியை சேர்ந்ததாக இருக்குது. மாடல் பொறுத்த வரைக்கும் இது ரெண்டு வேரியண்ட்டில் வருது, ஆர்சி மற்றும் டியூக். இது பல்சர் 200 அப்படின்ற சீரீஸில் வருதுங்க. கலரை பொறுத்த வரைக்கும் கருப்பு, வெள்ளை, ஆரஞ்சு கலரில் கிடைக்கிது. இது சிவப்பு, கருப்பு, நீளம், வெள்ளை, மஞ்சள் கிடைக்கிது. டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட தான் இருக்குது, 141, 142 அந்த வேரியண்ட்டில் தாங்க வருது டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக தகவல் பார்ப்போம். தயாரிப்பை பொறுத்த வரைக்கும் கேடிஎம் டியூக் பார்த்தீங்கன்னா கேடிஎம் மற்றும் பஜாஜ் அப்படின்ற பெயரில் வருது. இது பஜாஜ் பல்சர் அப்படின்ற பெயரில் வருதுங்க. எடையை பொறுத்த வரைக்கும் டியூக் 132 கிலோவும் பல்சர் 136 கிலோவும் இருக்குங்க. உயரம் 810 மில்லிமீட்டரும் இது 805 மில்லிமீட்டர் இருக்குது. பவர் 25 குதிரைத்திறன், இது 24.5 குதிரைத்திறன் இருக்குங்க பல்சர். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்கோட தகவல் பார்ப்போம் வாங்க. டேங்கோட அளவு ரொம்பவே முக்கியமானது பைக்குகளை பொறுத்த வரைக்கும். டியூக் பார்த்தீங்கன்னா 10.2 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டிருக்கு, பல்சர் 12 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டிருக்குங்க ஃபுல் டேங்க். கியரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைக்குமே ரொம்பவே சிறப்பம்சமாக 6 கியர்கள் கொடுத்துருக்காங்க. சக்கரம் 1367 பேஸ் இருக்குது, இது 1363 பேஸ் இருக்குங்க. ஆயில் அளவை பொறுத்த வரைக்கும் கேடிஎம் டியூக் 1.4 லிட்டர் கெப்பாசிட்டியும் இதுவும் 1.4 லிட்டர் கெப்பாசிட்டியும் கொண்டிருக்கு. ரெண்டுமே சம அளவு தான் கொண்டிருக்கு ஆயிலை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக் 200 35 கிலோமீட்டர் தருது, இதுவே பஜாஜ் பல்சரும் 35 கிலோமீட்டர் தருது. அது ஓட்டுறவங்கள பொறுத்து தான், வெளியே மற்றும் சிட்டிக்கு உள்ள. டயர்கள் 110 மற்றும் 150 இருக்குது டியூக், இது 100 மற்றும் 130 இருக்குங்க. ஃப்ரேம் ரெண்டுமே ட்ரில்ஸ் மற்றும் இது ஸ்டீல் கொண்டு அமைஞ்சிருக்கு. ரேடியோ பொறுத்த வரைக்கும் கேடிஎம் டியூக் 11.3.1 EST அப்படின்ற சதவீதத்துலேயும் பல்சர் 11.1.1 EST அப்படின்ற சதவீதத்தில் இருக்குங்க ரேஷியோ. இது ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுது பைக்குகளை பொறுத்த வரைக்கும். அளவுகள் வித்தியாசமாகும்போது அதோட வேகமும் வித்தியாசப்படும். அடுத்ததாக ஷோரூம்கள் எவ்வளோ இருக்குதுன்றதை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேடிஎம் ஷோரூம்கள் மொத்தமாக 51 ஷோரூம்கள் இருக்குது. பஜாஜ் பல்சர் 207 பஜாஜ் ஷோரூம்கள் இருக்குங்க தமிழ்நாட்டில் மட்டுமே. விலையை பொறுத்த வரைக்கும் 2,5,110 ரூபாயும் பல்சர் 165,770 ரூபாயும் கிடைக்குதுங்க. டேக்ஸை பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய் இருக்குது டியூக் 200க்கு, இதுக்கு 30,000 ரூபாய் டேக்ஸ் பிடிக்கிறாங்க. எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 180,700 ரூபாயும் இது 137,560 ரூபாயும் விற்கிறாங்க எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸிங்கில். பல்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய பேர் வாங்குகிறாங்க, டியூக் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குங்க. அடுத்ததாக தகவல் பார்ப்போம். பாசிட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் டியூக் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்டைலிஷாக இருக்குது, ஹேண்ட்லிங், பிக்கப் மற்றும் சவுண்டு தாங்க. பல்சரில் கலர் மற்றும் விலை ரொம்பவே அருமையாக கொடுத்துருக்காங்க. டியூக்கில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் ஹார்டாக இருக்குது, ரொம்ப கடினத்தன்மையாக இருக்கிறதா சொல்கிறாங்க. பல்சரில் பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் சிஸ்டம் ரொம்ப ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க குறைகளாக. வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் வெர்ஷன் 4 அப்படின்றாங்க ரெண்டுலேயுமே. போட்டி பைக்கில் பார்த்தீங்கன்னா கேடிஎம்க்கு ரொம்பவே ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ஃபீல்டு மற்றும் எக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.